எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் நிமிஷம் தண்ணி குடிச்சு எதிர்பார்க்காம பண்றாரு. இது வந்துச்சு வந்துச்சு தண்ணி தண்ணி வந்து என்ன பாக்குறீங்க? அதாவது ஒன்றரை மணி நேரம் ஆச்சு தலை, நீங்க உங்களோட மொத்த எனர்ஜி இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க? உங்களுக்கு இதுக்காக என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது சபரிமலைக்கு மாலை போட்டு போறோம், ஐயப்ப சாமி எதுனா நமக்கு பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு பண்றோமா? முருகன் கோயிலுக்கு வேலு குத்தி போகிறோம் ஏதோ நினச்சி போகிறோமா? சாமி ஏதோ அவங்கள் அவங்கள் மேலே உள்ள சாமி பக்தியில் கோயிலுக்கு போகிறோம். அதே மாதிரி நான் வணங்குவது சினிமாவை, சினிமாவில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி நான் தியேட்டர் வந்து விடாமல் கூவுறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வாய்ப்பு தராத இந்த படத்தில் கூட நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா, எனக்கு இந்த படம் ஓடக்கூடாது அந்த படம் ஓடக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை, எல்லா படமும் ஓடணும். இதில் வேலை செய்கிற ஒரு 500 பேர் நல்லா இருப்பாங்க, தியேட்டர் நல்லாயிருக்கும், இப்படி எல்லாருமே நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான். ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நாங்கள் இருக்கோண்ணா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோண்ணா சப்போர்ட் தான். அதே மாதிரி தனுஷ் சாரோட ரசிகர்லாம் சொன்னாங்க, கூல் சுரேஷுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, லாலா தனுஷ் சாரோட ரசிகர் தான், கூல் சுரேஷுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்களா எப்படியா இருக்கா? நான் மனுஷன் தானையா? நாங்க இருக்கோண்ணா, நான் மனுஷன் தானே. தனுஷ் அண்ணா ஃபேன்ஸ் இருக்கோண்ணா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு ஹீரோவை தியேட்டருக்கு வரும்போது ஹால் செட் பண்ணி மாலை போட்டு மேலே தலைலாம் வைப்பாங்க. நான் யாருலாம் தெரியாது, எனக்கு இவ்வளோ பேர் யூடியூப் சூப்பர் ஸ்டார், இவ்வளோ பேர் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாயா? இதை பெருமை யாருங்க கிடையாது? நீ அழுவாதே, கஷ்டமாக இருக்குண்ணா. யோசிச்சு பாருங்க, விண்ணா விண்ணா கழுவாதா? ஒரு லாவில் பெரிய ஆள் லாவலும் இல்லை, லாவ் சாதாரணமானவன் தான், புரியுதா? ஆ, அவங்க எல்லாரும் எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க. சாதாரண ஆளு தான் சூப்பர் ஸ்டாரு, இன்னைக்கு இவர் யூடியூப் சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி ஒரு தம்பி யாருப்பா நீதானே தனுஷ் சாரோட ரசிகர், ரெண்டு தனுஜ காடு தலைமை ஸ்கூல் சுடருக்கு வணக்கத்தை போடு. இது மாதிரிலாம் யாரு செய்வா? யோசிச்சு பாருங்க. தனுஷ் ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம்னா நான் வந்து ஒருத்தரை சேர்ந்தவர் இல்லைங்க. இப்ப என்னோட குலதெய்வம் முருகனா இருந்தாக்க பத்த சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதா? ஐயப்ப மேலைக்கு போட்டாக்க ஐயப்பட பட்டு தான் கும்பிடுவா? நான் போறது சிம்பு ரசிகள், அதனால சிம்புக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எல்லாருமே இவன் சிம்போட ஆளு சிம்போட ஆளு ஒதுக்குறீங்க, ஏன்னா மத்த ஹீரோ கூட நடிக்கூடாதா? எனக்கு வாய்ப்பு தர வேண்டிய பரவாயில்லப்பா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு 25 வருஷமாச்சு நான் சினிமாவுக்கு வந்து. என் கூட பழகினவங்க சினிமாக்காரங்க எல்லாருமே இப்போ நான் பாப்புலராக இருக்கிறதுனால என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, காது குத்துக்கு கூப்பிட்றாங்க, கர்மாதி கூப்பிட்றாங்க, பிறந்தநாள் கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு கூப்பிட்றதில்ல, எல்லாமே ஓசிலே மங்களம் பாடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் கூப்பிட்றாங்க. நானும் குடும்பஸ்தன் தானே, எனக்கு செலவுலாம் இருக்கும்ல. அதனால் இது வரைக்கும் நான் பழகியவர்கள் அவங்க கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க, இதை நான் உங்கள் மூலமாக சொல்கிறேன். இனி வரும் புது இயக்குநர்கள் தான் எனக்கு வாய்ப்பு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சினிமா கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க, வருமானத்துக்கு என்ன தான் தலைப்பு, எப்படி தலைவன் குடும்பத்தை பார்த்துருக்கீங்க? கஷ்டம்தான் ஏதோ ஒரு சில படங்கள். என் நண்பன் சந்தானம் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேனாக்கா எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது அவன் தான்.